குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மனிதன் அந்த தெளிவு நிலைக்கு வருவதற்காக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். எதுக்காக இந்த மனிதன் இந்த உலகத்தில் இயங்கிட்டு இருக்கான்? நீங்கள் நல்லா பாருங்களேன், பணம் சம்பாதிக்கணும். ஏன் பணம் சம்பாதிக்கிறான் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் பணம் சம்பாதிக்கிறான்னா, ஏன்னா நம்ம அப்போ தான் இந்த உலகத்தில் நமக்கு எந்த ஒரு பொருள் தேவைனாலும் வாங்க முடியும், ஏன்னா எல்லாமே பணமாயிடுச்சு. சரி, ஓகே. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பொருள் வாங்கணும், ஏன் அந்த பொருள் வாங்கணும்னா, இப்போ என் வீட்டுக்கு வந்து ஒரு டிவி இருக்குது அப்படின்னா, அந்த டிவி நான் வாங்கணும்னா எனக்கு அந்த டிவியை வாங்கினா என் வீட்டுக்கு ஒரு பொருள் வரும். சரி, ஓகே, அதனால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, டிவி வாங்குறீங்க. டிவி வாங்குறதுனால என்ன? டிவி வாங்கினா நான் எதாவது படம் பார்க்கலாம். சரி, படம் பார்க்குறீங்க. படம் பார்க்குறதுனால என்ன? படம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அதுக்காக தான் நான் டிவி வாங்குகிறேன். சரி, ஓகே. அப்போ நீங்கள் டிவி வாங்குறதோட அடிப்படை காரணம் என்ன? உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது, அதனால தான் டிவி வாங்குறீங்க. ஓகே. இப்போது நெக்ஸ்ட், ஒரு கார் ஒன்று வாங்குறீங்க, அதுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்க. கார் வாங்கினா என்ன கிடைக்கிது உங்களுக்கு? கார் வாங்கினா எனக்கு நாலு பேர் மத்தியில் ஒரு மரியாதை கிடைக்கிது. சரி, ஓகே. மரியாதை கிடைச்சோன்னே என்ன கிடைக்கிது? மரியாதை கிடைச்சோன்னே ஒரு கெத்து ஒன்று கிரியேட் ஆகுது. ஓகே, கெத்து கிரியேட் ஆனோடனே என்ன ஆகுது? அதனால ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கிது. அந்த காரை எப்போல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்போ கார் வாங்குறதோட அடிப்படை நோக்கம் என்ன? சந்தோஷம். ஒரு வீடு ஒன்று ஆசைப்பட்டு நீங்கள் வாங்குறீங்க, வீடு ஒன்று வாங்குறீங்கன்னே நீங்கள் வச்சுப்போம். அந்த வீடு வாங்கினோடனே உங்களுக்கு என்ன கிடைக்கிது? வீடு வாங்கினோடனே ஒரு நிறைவு கிடைக்கிது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு. அந்த நிறைவு கிடச்சோடனே என்ன கிடைக்கிது உங்களுக்கு? நான் வந்து ஆசைப்பட்ட ஒரு வீட்டில் வந்துட்டேன்றோடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அப்போ இதனுடைய அடிப்படை நோக்கமும் என்ன? சந்தோஷம் தான். இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் எந்த பொருள் எடுத்துட்டாலும், ஆசாசியாக நீங்கள் லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணாலும், ஆசாசியாக லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணாலும், அதனால என்ன கிடைக்கிது? நான் வந்து லைஃப் லாங் என்ன கிடைக்கிதுன்னு நான் சொல்லலை. அது வந்து நீங்கள் லைஃப் லாங் பார்க்க போனீங்கன்னா அந்த சந்தோஷம் நிலைத்திருக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். அப்போ என்ன கிடைக்குதுன்றதை பற்றி மட்டும் பார்ப்போம். அப்போ என்ன கிடைக்கிது? சந்தோஷம் தான் கிடைக்கிது. நம்ம அந்த ஒரு விருப்பப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த சந்தோஷம் தான். அப்போ இந்த உலகத்தில் எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு இருக்காங்க. வீடு வாங்கினாலும் அதுதான், கார் வாங்கினாலும் அதுதான், பங்களா வாங்கினாலும் அதுதான், நீ ஆசாசியாக ஒரு மரம் வளர்த்தாலும் அதுதான், நீ ஆசாசியாக ஒரு நாய்க்குட்டி வாங்கினாலும் அதுதான், நீங்கள் ஆசை ஆசையாக எந்த பொருள் வாங்கினாலும் செஞ்சாலும் அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது? சந்தோஷம் கிடைக்கிது. நீங்கள் ஒரு கொலை பண்ணால் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கிது? அதில் ஒன்று பணம் கிடைக்கும், இல்லை நிம்மதி கிடைக்கும், இல்லை சந்தோஷம் கிடைக்கும். இது மூணில் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். அப்போ என்ன இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? சந்தோஷம்தான். அப்போ இந்த உலகத்தில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் எல்லா மனிதர்களோட அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம் தாங்க. இவ்வளோதாங்க உலகம். இந்த உலகம் இயங்குறதே இப்படி தான் இயங்குது. இந்த சமாச்சாரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த உலகம் ரொம்ப பெருசாக தெரியாதா? ஒரு சின்ன விஷயமா தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு கார் வாங்கினாலோ வீடு வாங்கினாலோ வேற எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பேரலிசிஸ் வந்துடும், இல்லை மூச்சு நின்று போய் உங்கள் உயிர் போயிடும், இல்லை ஒவ்வொரு பக்கம் கொப்பளமாக வரும் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுவீங்களா? பணம் சம்பாதிப்பீங்களா? பணம் சம்பாதிச்சா பேரலிசிஸ் வரும், பணம் சம்பாதிச்சா கை கால் விளங்காமல் போய்டும்னா உங்களால் அந்த வேலையை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. ஆனால் கார் வாங்குறது, வீடு வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப் சேர்க்கறது, ஆசாசியாக பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த உலகத்தில் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, ஒரு தீங்கு நடக்கிறது இல்லை அந்த செகண்ட், அந்த மூமெண்ட். அதனால நம்ம அந்த விஷயத்தை சந்தோஷத்திற்காகத்தான் பண்ணுறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அந்த சந்தோஷம் அந்த உடம்புக்கு தேவைப்படுது. சந்தோஷம் கிடைக்கணுன்றக்காக தான் சரக்கு அடிக்கிறாங்க, ஹாப்பி ஆகிறாங்க. தம் அடிக்கிறது அதுக்காக தான், சந்தோஷம் கிடைக்கணுன்றதுக்காக தான் செக்ஸ் வச்சுக்கிறது. நீங்கள் செக்ஸ் வச்சுக்கும் போது கை கால் விளங்காமல் போகுது, இல்லை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் செக்ஸ் வச்சுப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய பெயினை கண்டு தெரிச்சு ஓடிடுவீங்க நீங்கள், எனக்கு இது வேண்டவே வேண்டான்னு. அப்போது சந்தோஷம் எந்த இடத்துலலாம் கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சி வரீங்களோ அதற்காக நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்க, அதற்காக உழைக்க ஆரம்பிக்கிறீங்க, அதற்காக உங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறீங்க. அப்படி தான் இந்த உலகம் ஃபுல்லாக இயங்கிகிட்டு இருக்குது. இந்த உலகமே இயங்குவது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷத்திற்காக மட்டும்தான். எவ்வளோதாங்க இந்த உலகம். அப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, சந்தோஷம் கிடச்சிருச்சு, ஓகே, இந்த சந்தோஷம் நிலச்சி நிற்கிதா? இதை நீங்கள் கேள்வியாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீ ஆசாசியாக வாங்கின வீடு, காரு, கல்யாணம் பண்ண கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை எந்த பொருளாக வேணாலும் இருக்கட்டும், அதன் மேலே இருக்கக்கூடிய பற்றும் பாசமும் அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கொஞ்ச நாள்லேயே குறைஞ்சிரும்.
அப்போ இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? சந்தோஷத்துக்காக எல்லா வேலையும் பண்ணுறோம், சந்தோஷம் அந்த நேரத்தில் கிடைக்கிது, ஆனால் அந்த சந்தோஷம் நிலச்சி நிற்க மாட்டேங்குது. அப்போ எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்? இந்த கேள்வி ஏதாவது கேட்டிங்களா? இந்த கேள்வியை கேட்காம தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இறந்துடுறாங்க, அந்த வாழ்க்கை அப்படியே முடிஞ்சது, மறுபடியும் அந்த வாழ்க்கை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அடுத்த ஜென்மத்தில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ம ஏன் வாழ்ந்துட்டுருக்குறோன்ற இந்த கேள்விக்கு ஒரு பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்றதை பிடிச்சிட்டிங்கன்னா, இந்த மறுபிறவி பிறந்து இறக்கக்கூடிய இந்த சுழற்சி என்பது நின்றுவிடும், இந்த முக்தி என்பது கிடைத்துவிடும். இவ்வளோதாங்க வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.